கண்ணீரில் வாழ்க்கை போகுற்றது, நான் வீழ்ந்து விட மாட்டேன். மைத்ரி சீற்றம். இலங்கைக்குள் பிரவேசிக்கும் இரு எரிபொருள் கப்பல்கள். ஜெனிவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். பிரதமரின் அலுவலகம் திறக்கப்படுவதை நிறுத்திய அமைச்சர். இலங்கையில் உள்ள உக்ரைனியர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கவுள்ள தீர்மானம். ரஷ்யாவிற்கு விழுந்த பலத்த அடி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்தித்துள்ள ரஷ்யாவின் ரூபிள் நாணயம். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாளிகை வீடுகளை முற்றுகையிட அழைப்பு. கிரோனிகா சீற்றம். ஜானில் வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறிய நாய். இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம், டி நகர். கால் 9600000038. பிரச்சனைகள் இல்லாத அழகான நாட்டை தான் தற்போதைய ஆட்சியாளர்களிடம் ஒப்படைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொலனர்வை மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடு தற்போது வீழ்ந்துள்ள நிலைமை தொடர்பாக அரசாங்கத்தை குறை கூறுவதால் தீர்வு கிடைக்காது. நாட்டை ஆட்சி செய்பவர்கள், ஆட்சி செய்யாதவர்கள் என அனைவரும் தற்போது ஒரு மேடைக்கு வர வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத அழகான நாட்டை நான் கையளித்தேன். மக்கள் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருந்தனர். கமத்தொழிலாளர்கள் சிறப்பாக பயிர் செய்தனர். எனது ஆட்சி காலத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. எனினும் நாட்டு குடிமக்களின் நாளாந்த வாழ்க்கை இன்றைய நிலைமை போல் இருக்கவில்லை. அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவதால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. இது நாட்டை ஆட்சி செய்வோர் மற்றும் ஆட்சி செய்யாதோர் ஒன்றாக இணைய வேண்டிய சந்தர்ப்பம். நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஒரு மேடைக்குள் ஒரு மேசைக்கு வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். கண்ணுக்கு தெரிந்தே வீழ்ந்து வரும் நாட்டை தூக்கி நிற்க வேண்டிய நேரம். எம் மீது கல்லறிந்தாலும், எமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த முயற்சித்தாலும், திருடன் என கூறி அவமானம் செய்தாலும் வீழ்ந்து விட போவதில்லை. சுமார் 54 ஆண்டுகளாக கட்சியிலும் அரசியல் வாழ்க்கையிலும் ஈடுபட்டு வருவதால் இந்த அவமானங்கள், அவதூறுகள் பழகி போய்விட்டது. எனது நாட்டில் தற்போது பிரச்சனைகள் அதிகம். கமத்தொழிலாளர்கள் கண்ணீர் வாழ்க்கையை நடத்துகின்றனர். கமத்தொழிலாளர்களின் பிரச்சினை பற்றி நான் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் பேசி வருகின்றேன். என்னைத் தவிர பொலனறுவை மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற மேலும் 3 பேர் அரசாங்கத்தில் இருக்கின்றனர். இவர்களில் அவரும் நாடாளுமன்றத்திலேயோ வெளியிலேயோ கமத்தொழிலாளர்களின் பிரச்சினை பற்றி பேசவில்லை. அவர்களின் துன்பங்கள் பற்றி கதைத்ததில்லை. அவர்கள் அனைத்தும் ஆமாம் சார், சரி சார் என கோஷம் போடுவதை மாத்திரம் செய்தனர் எனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறையின் மத்தியில் எரிபொருளை ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக எரிசக்தி அமைச்சு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து இன்று 2 கப்பல்களும் புறப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் ஒரு கப்பல் 28,500 மெட்ரிக் டோன் ஓட்டோ டீசல் மற்றும் 9,000 மெட்ரிக் டோன் ஜெட் எரிபொருளை கொண்டு வரவுள்ளது. மற்றைய கப்பல் 30,300 மெட்ரிக் டோன் ஓட்டோ டீசல் மற்றும் 7,000 மெட்ரிக் டோன் சூப்பர் டீசல் கொண்டு வரவுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 38,400 மெட்ரிக் டோன் பெட்ரோல் அடங்கிய கப்பலை 30 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடனீட்டு பத்திரத்துடன் இன்று இறக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விநியோகம் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனிவா மனித உரிமை பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகவுள்ளதுடன் கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். எதிர்வரும் 3 இலங்கை சம்பந்தமாக விவாதங்கள் நடைபெறவுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 49வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் இலங்கை தூதுக்குழுவிற்கு வெளிவகார அமைச்சர் ஜல் பீரிஸ் தலைமை தாங்குகின்றார். கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள ஜெனிவா செல்லும் அமைச்சர் பீரிஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரையும் சந்தித்து கலந்துரையாடும். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் குர்நாகல் மாவட்ட இணைப்பு அலுவலகம் நேற்று முற்பகல் திறக்கப்படவிருந்த நிலையில் அலுவலகத்தின் திறப்பு விழாவினை திடீரென மார்ச் மாதம் 5 வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. குர்நாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அலுவலகம் திறக்கப்படுவதை தாமதிக்குமாறு விடுத்த கோரிக்கையே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. குர்நாகல் புத்தளம் வீதியில் ஜயம்பலா பகுதியில் இந்த அலுவலகம் திறக்கப்படவுள்ளதுடன் பிரதமரின் சகல ஒருங்கிணைப்பு பணிகளும் அவரது தனிப்பட்ட செயலாளரான இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்சேவுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
பிரதமரின் தனிப்பட்ட செயலாளரான ரோஹித ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் அலுவலகம் திறக்கப்படவிருந்தது. அலுவலகம் அமைந்துள்ள கட்டடம் கடந்த பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் பிரச்சார அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. உக்ரைன் சுற்றுலாப் பயணிகளின் விசா காலத்தை நீடிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் காரணமாக உக்ரைன் சுற்றுலாப் பயணிகளினால் நாடு திரும்ப முடியாத நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறான சுற்றுலாப் பயணிகளின் விசா காலத்தை நீடிப்பது குறித்து யோசனை அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது சுமார் 4,000 உக்ரைன் சுற்றுலாப் பயணிகளும் 11,500 ரஷ்ய சுற்றுலாப் பயணிகளும் தங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு திரும்ப முடியாத உக்ரைன் பிரஜைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நிவாரணங்களை வழங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா உக்ரைன் மோதல்கள் இலங்கையில் பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தும் என நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் நாணயமான ட்ரூபில் அமெரிக்க டாலருக்கு நிகராக 20% அளவில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இது ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் சரிவையும் ஏற்படுத்தும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் தொடர்ந்தும் ரஷ்யாவிற்கு எதிராக தடை விதித்து வந்தன. இந்த தடையானது ரஷ்யாவின் ட்ரூபில் நாணயம் வீழ்ச்சியடைய காரணம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு காரணமாக அமெரிக்கா உட்பட உலகின் முக்கிய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் ரஷ்யாவின் ட்ரூபில் மிகப்பெரிய அளவில் பெறுமதியை இழந்துள்ளது. இந்த பெறுமதி இழப்பானது மேலும் 40% வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. ரூபிள் நாணயத்தின் மதிப்பிழப்பானது ரஷ்ய மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. அதேபோல் இதற்கு இணையாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளின் டாலர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜூரோ நாணயங்களும் அமெரிக்க டாலருக்கு நிகராக ஒரு வீதமளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கூகுள் நிறுவனத்தின் அதிரடி நடவடிக்கை. இதனிடையே கூகுள் நிறுவனம் உக்ரைனின் நேரடி செய்மதி படங்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு படையினர் இந்த செய்மதி படங்களை பயன்படுத்தியே உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலை சீர்குலைக்கும் நோக்கில் கூகுள் பிரதானிகள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். அரசு தலைவர் மற்றும் பிரதமரின் மாளிகை வீடுகளை மக்கள் முற்றுகையிட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ ஆட்சியில் ஊழல் காரணமாக நாட்டில் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, அரசாங்கம் தீர்வை வழங்காமல் வேடிக்கை பார்க்கின்றது. மக்கள் மின் நீர்க்கட்டணம் செலுத்துவது தொடர்ந்தும் சேவையை பெற்றுவதற்காகவே. ஆனால் மக்களின் பணத்தை பெற்ற பின் மின் துண்டிப்பது நியாயமா? வெளிநாடுகளில் இப்பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அந்த நாட்டு மக்களின் அணுகுமுறை வேறு விதமாக இருந்திருக்கும். எனவே நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அரசு தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோரின் மாளிகை வீடுகளை முற்றுகையிட வேண்டும். அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வேலை 2015 முதல் மின் கட்டணம் செலுத்தவில்லையாம். 1 கோடி ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளது. சாதாரணமாக மக்கள் கட்டவில்லை என்றால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும்? இப்படிப்பட்ட அமைச்சர்களை நாட்டை நிர்வகிக்கின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தெருநாய் ஒன்று வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாண நகரில் நேற்று வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவரையே நாய் கடித்துள்ளது. இந்த நாய் ஏற்கனவே 10 பேரை கடித்துள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் இந்த நாய் தொடர்பில் இந்த தகவல்களையும் யாழ்ப்பாண நகரசபை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இதுவரையில் கண்டுபிடிக்க தவறியுள்ளனர். குறித்த நாய் வீட்டில் வளர்க்கப்பட்டதா அல்லது தெருநாயா என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. குறித்த நாயினால் கடிக்கப்பட்ட 11 பேரும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.